கர்நாடக மாநிலத்தில் எழுபத்தி ஆறு வயதான ஒருவர் கோவிட் வைரஸ் தொற்று பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் தலைநகர் தில்லியில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் பேருக்கு புதிதாக இந்த வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து இந்தியாவில் இந்த தொற்று பாதிப்பு உடையோர் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இத்தகவலை மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது கோவிட் வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் அனைத்து நாடுகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அலுவல் ரீதியாக செல்வோர் மற்றும் அரசு முறை பயணம் போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும் இதர விசா நடைமுறைகள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தவிர சீனா இத்தாலி ஈரான் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் குறைந்தது பதினான்கு நாட்கள் வரை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவில் இந்த வைரஸ் தொற்றுக்கு இரண்டாவது உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது தில்லி மருத்துவமனையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அறுபத்து ஒன்பது வயதான பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சகமும் தில்லி அரசும் உறுதி செய்துள்ளது அண்மையில் இவர் ஜப்பான் ஜெனீவா இத்தாலி நாடுகளுக்கு சென்று வந்ததாகவும் அவருடைய மகன் தொடர்ந்து இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த பெண்ணிற்கு சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருந்ததாகவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனா் இதனிடையே கோவிட் தொற்று நோயை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது சீனா உட்பட உலகம் முழுவதும் இந்த தொற்று பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை தாண்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிவோர் வீடுகளிலிருந்தே பணியாற்றுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக வரும் முப்பதாம் தேதி வரை ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன அமைப்பும் மத்திய தொலைதொடர்பு அமைச்சகமும் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இந்த சலுகையை அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் எனினும் வீடுகளிலிருந்தே பணிபுரிவோர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்